சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுடைய தந்தை ராமோஜிராவ் கெய்க்வாட் அவர்கள் எல்லாருக்குமே தெரியும். அதற்கு பிறகு ரஜினிகாந்த் அவர்கள் தன்னுடைய தந்தை ஸ்தானத்துல யாரை பார்த்தார் அப்படின்னா, தன்னுடைய அண்ணனாகிய சத்யநாராயண ராவ் கெய்க்வாட் அவர்கள், அவரை தான் ரஜினிகாந்த் அவர்கள் தன்னுடைய தந்தை ஸ்தானத்துல வந்து பார்த்துருக்காரு. இன்னொரு பக்கம் ஒரு மிகப்பெரிய சமூக சேவகராகிய பாலம் கல்யாண சுந்தரம் ஐயா அவர்கள், அவரை வந்து தன்னுடைய தத்து தந்தை, நான் வந்து இவர் தத்து எடுத்துக்கிறேன் என்னுடைய தந்தையா அப்படின்னு சொல்லி அவர் தன்னுடைய இல்லத்துக்கெல்லாம் ரஜினிகாந்த் அவர்கள் அழைச்சிட்டு வந்தாங்க. அதுக்கு பிறகு பாலம் கல்யாண சுந்தரம் ஐயா அவர்கள் வந்து, இல்லை எனக்கு வந்து எளிமையான வாழ்க்கை தான் எனக்கு வந்து எப்போதுமே நான் விரும்பக்கூடியது, உங்களுடைய அன்புக்கு ரொம்ப நன்றின்னு சொல்லி அவர் வந்து அதை வந்து ஏற்றுக்கல. இன்னொரு பக்கம் திரைத்துறையில் ஒரு நபரை தன்னுடைய தந்தை ஸ்தானத்தில் வச்சு மிகப்பெரிய அளவில் ரஜினிகாந்த் அவர்கள் மதிச்சாங்க. அவர் யார் அப்படின்னா, மேக்கப் மேன் முத்தப்பா அவர்கள். இவர் வந்து தென்னிந்திய சினிமாவினுடைய ரொம்ப மூத்த மேக்கப் மேன். கடந்த ஒரு ஆண்டுக்கு முன்னாடி தான் அவர் வந்து மறைஞ்சு போனாங்க. ரஜினிகாந்த் அவர்களுடைய ஒரு ஆஸ்தான நபர் இந்த மேக்கப் மேன் முத்தப்பா அவர்கள். அது மட்டும் இல்லாமல் எம்ஜிஆர் அவர்கள், சிவாஜி அவர்கள், ரஜினிகாந்த் அவர்கள், கமல்ஹாசன் அவர்கள் உள்ளிட்ட பல்வேறு முன்னணி நடிகர்களுக்கு இவர் வந்து ஒப்பனை கலைஞராக பணியாற்றியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் ரஜினிகாந்த் அவர்களுக்கு ஒரு ஆஸ்தான மேக்கப் மேன் அப்படின்னா முத்தப்பா அவர்கள் தான் அப்படின்னு சொல்லி திரையுலகத்தில் எல்லாருமே சொல்லக்கூடிய அளவுக்கு இவருடைய பணி வந்து ரொம்ப சிறப்பாக அமைஞ்சிருக்கும். அண்ணாமலை திரைப்படம், தம்பிக்கு எந்த ஒரு திரைப்படம் அப்படின்ட்டு கிட்டத்தட்ட ஒரு 25 படங்களுக்கு மேலே ரஜினிகாந்த் அவர்களோட சின்ன சின்ன வேஷங்கள்லையும் முத்தப்பா அவர்கள் வந்து நடிச்சிருக்காரு. அப்படிப்பட்ட ஒரு சிறப்பும் முத்தப்பா அவர்களுக்கு இருக்குது. ஒரு கட்டத்தில் ரஜினிகாந்த் அவர்களுடைய ரொம்ப ஒரு நெருங்கிய நண்பராகவும் முத்தப்பா அவர்கள் வந்து மாறிட்டாங்க. அவர் கடைசியாக கொடுத்த ஒரு பேட்டியில் ஒரு விஷயம் வந்து சொல்லியிருக்காரு. என்னென்னா, சூப்பர் ஸ்டார் அப்படின்ட்டு எல்லாருமே அவர் வந்து சொல்கிறாங்க, ஆனால் எனக்கு அவர் வந்து சூப்பர் ஸ்டார் கிடையாது, என்னுடைய நெருங்கிய நண்பர், அவரோட எனக்கு எந்த அளவுக்கு நட்பு உண்டு அப்படிங்கிறதுக்கு ஒரு உதாரணம் சொல்கிறேன். அவர் தன்னுடைய ஹெல்த் செக்கப்புக்காக அமெரிக்காவுக்கு வந்து போயிருந்தார். அப்போ ஒரு நாள் நடுராத்திரி மிட்நைட் 3 மணிக்கு எனக்கு வந்து ஃபோன் பண்ணுறாரு. ஃபோன் பண்ணி, அண்ணே நான் யாருக்கும் கால் பண்ணணும்னு சொல்லி எனக்கு தோணவே இல்லை, ஆனால் உங்களுக்கு கால் பண்ணணும்னு சொல்லி எனக்கு தோணுச்சுன்னே அப்படின்னு சொல்லி அவர் சொன்னார். இதை விட எனக்கு என்ன வேணும், எல்லாருமே சினிமாவில் இருக்காங்க, நம்மளும் எவ்வளவோ ஹீரோஸ்க்கு ஒர்க் பண்ணியிருக்கோம், வளர்கிற வரைக்கும் நம்மள்ட்ட நல்லா பேசுவாங்க, வளர்ந்ததுக்கப்புறம் சாதாரண மேக்கப் மேன் தானே அப்படின்னு சொல்லி ஒரு ஏளனமான ஒரு பார்வை பார்த்துட்டு அவங்க போயிடுவாங்க. ஆனால் இவ்வளவு உச்ச நட்சத்திரம் ஆன பிறகும் கூட சாதாரண மனுஷனான ஒரு சின்ன தொழில்நுட்ப கலைஞரான என்னையும் கூட அந்த அளவுக்கு மதிக்கக்கூடிய நபர் அப்படின்னா சினிமா துறையில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் மட்டும்தான். காயத்ரி திரைப்படத்தில் தான் ரஜினிகாந்த் அவர்கள் எனக்கு வந்து நண்பரானார். அந்த படத்தில் ஒரு வில்லன் கதாபாத்திரம் பண்ணியிருப்பார். அது அவர் பண்ணும்போது அவருடைய குணாதிசயங்கள், அவருடைய உடல் மொழி, அவருடைய நடை, பழக்க வழக்கங்கள், வேகம், இதெல்லாம் பார்க்கும்போதே எனக்கு புரிஞ்சிருச்சு, கண்டிப்பாக இவர் வந்து பிற்காலத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு நடிகர் ஆவார் அப்படிங்கிறத நான் அப்போவே யூகிச்சிட்டேன். ஏன்னா ஒவ்வொரு விஷயமும் ரஜினிகாந்த் அவர்கள் பண்ணுறது எல்லாமே எனக்கு வந்து அப்போ ரொம்ப புதுமையாக தெரிஞ்சுது, ரொம்ப தனித்துவமாக தெரிஞ்சுது. அப்போவே நான் வந்து அதை யூகிச்சிட்டேன். அதை நான் வந்து மனசுக்குள்ளேயே வச்சுக்கிட்டேன், யார்கிட்டையும் வந்து சொல்லலை. ஆனால் கண்டிப்பாக எனக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பாக்கியம் என்ன அப்படின்னா, ரஜினிகாந்த் அவர்களை ஆரம்பத்திலிருந்து அவர் கூட பழகி பணியாற்றி அவருடைய வளர்ச்சியை பார்த்த ஒரு மிகப்பெரிய ஒரு பாக்கியம் எனக்கு கிடைச்சிது. அது மாதிரி ரஜினிகாந்த் அவர்களுடைய தந்தையை பார்த்தவங்க யாருமே சினிமா துறையில் இருக்க முடியாது, அந்த ஒரு வாய்ப்புமே எனக்கு தான் வந்து கிடைச்சிது. ரஜினிகாந்த் அவர்களுடைய தந்தை வந்து போலீஸ் அதிகாரியாக இருந்து ஓய்வு பெற்றவர். ஒரு தடவை வந்து என்னை கூட்டிட்டு போய் அவர்கிட்ட வந்து ரஜினி சார் வந்து அறிமுகப்படுத்தி வச்சாரு. அப்போ என்ன சொன்னார் அப்படின்னா, அதாவது தன்னுடைய தந்தை கிட்ட கன்னடத்தில் சொன்னார், ரஜினி சார் நீங்கள் எனக்கு எப்படியோ அதே மாதிரி தமிழ்நாட்டில் உங்களை மாதிரி பார்க்குற எனக்கு அப்படின்னு சொல்லி கன்னடத்தில் சொன்னார். அதாவது ஒரு தன்னுடைய தந்தை ஸ்தானத்தில் ரஜினி சார் வந்து என்னை எந்த அளவுக்கு வச்சு பார்த்துருக்காரு, எவ்வளோ உயர்ந்த இடத்துல அப்படின்னு சொல்லி அவர் வந்து தன்னுடைய தந்தைக்கிட்டேயே சொன்னதை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப நெகிழ்ச்சியாக இருந்தது. அதை வந்து நான் என்ன மாதிரி வார்த்தைகளை பயன்படுத்தி இதை சொல்ல முடியும், ஒரு மிக அற்புதமான ஒரு அழகான வார்த்தைகளுக்கு அப்பாற்பட்ட ஒரு உறவு முறை தான் ரஜினிகாந்த் அவர்களுக்கும் எனக்கும் இருக்கக்கூடிய இந்த ஒரு தந்தை மகன் ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய இந்த ஒரு உறவு முறை அப்படின்னு ரொம்ப உருக்கமாக மேக்கப் மேன் முத்தப்பா அவர்கள் வந்து சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் என்னுடைய குடும்ப நண்பராக இன்றைய நாள் வரைக்கும் ரஜினிகாந்த் அவர்கள் இருந்துட்டு இருக்காங்க, ஒவ்வொரு விஷயத்துலையும் அவர் வந்து எனக்கு துணை நிற்கிறாரு அப்படின்னு ரொம்பவும் நெகிழ்ச்சியோட முத்தப்பா அவர்கள் சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் முத்தப்பா அவர்கள் மேலே ரஜினிகாந்த் அவர்கள் வச்சுருக்கக்கூடிய மரியாதை அப்படிங்கிறது எந்த அளவில் இருக்குது, எவ்வளவு ஆழமானது அப்படிங்கிறதுக்கும் ஒரு சிறந்த உதாரணத்தை நம்ம பார்க்கலாம். ரஜினிகாந்த் அவர்களுக்கு ஒரு வழக்கம் இருக்குது, என்ன அப்படின்னா, அடிக்கடி தான் வந்து வீட்டில் ஓய்வில் எப்போல்லாம் இருக்குமோ அப்போல்லாம் வந்து முத்தப்பா அவர்களை தன்னுடைய வீட்டுக்கு அழைச்சி அவருக்கு வந்து அறுசுவை உணவு வந்து வழங்குவாங்களாம் ரஜினிகாந்த் அவர்கள். அப்போ வந்து முத்தப்பா அவர்களுடைய மனைவிக்கு வந்து ஒரு சின்ன சந்தேகம், என்னென்னா என்னதான் சூப்பர் ஸ்டாருடைய வீட்டில் இருந்து தன்னுடைய கணவருக்கு விருந்துக்காக அழைப்பு வருது அப்படின்னாலுமே கூட அவருடைய இல்லத்தில் எப்படி தன்னுடைய கணவரை வந்து ட்ரீட் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி முத்தப்பா அவர்களுடைய மனைவிக்கு ஒரு எண்ணம் வந்து மனசுக்குள்ளே ஓடிக்கிட்டே இருந்திருக்கு. அதை வந்து அவங்களால வெளிப்படையாக கேட்கவும் முடியல. ஆனால் இது வந்து எப்படியோ ரஜினிகாந்த் அவர்களுக்கு புரிஞ்சிருச்சு. அது வந்து அவர் எப்படி புரிஞ்சுக்கிட்டாருன்னு சொல்லி தெரியல.
ஒருவேளை இதை வந்து முத்தப்பா அவர்களே சொல்கிறாங்க அந்த பேட்டியில் என்ன மாதிரி சொல்கிறாங்க அப்படின்னா, ரஜினிகாந்த் அவர்கள் வந்து எப்படி வந்து இந்த விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டாங்கன்னு தெரியல, ஒருவேளை அவர் வந்து படிப்படியாக உயர்ந்திருக்கிறாரு அப்படிங்கும்போது, ரொம்ப அடிமட்டத்திலேருந்து கீழேந்து வந்து உயர்ந்து இவ்வளோ பெரிய இடத்த இவ்வளோ பெரிய நட்சத்திரமாக அவர் வளர்ந்துருக்கிறாரு அப்படிங்கும்போது, சின்ன சின்ன டெக்னீஷியன்ஸ் இவங்கெல்லாம் அவங்களுடைய மனசில் என்ன நினைப்பாங்க, ஏழைகள் அதாவது ரொம்ப கஷ்டப்படக்கூடியவங்க மிடில் கிளாஸில் இருக்கக்கூடிய மக்கள் வந்து அவங்களுடைய எண்ண ஓட்டம் வந்து எப்படி இருக்கும் அப்படிங்கிறத யூகிக்கக்கூடிய அந்த ஒரு தன்மை வந்து ரஜினிகாந்த் அவர்களுக்கு இருந்திருக்கு. ஏன்னா அவரும் அதே மாதிரியான ஒரு இடத்துலேருந்து தான் வந்திருக்காரு அப்படிங்கிறதுனால அதை வந்து ரஜினிகாந்த் அவர்கள் சரியாக புரிஞ்சுக்கிட்டாங்க. அதாவது இது மாதிரி என்ன மாதிரியான ஆட்களுடைய குடும்பஸ்தங்களுடைய மனசில் இருக்கக்கூடிய தாழ்வு மனப்பான்மை, கண்டிப்பாக இந்த மாதிரியான ஆட்களுக்கு மனசில் வந்து தாழ்வு மனப்பான்மை வந்து இருக்கும், இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ரஜினிகாந்த் அவர்களுக்கு புரிஞ்சிருக்கு. அதை புரிஞ்சதுனால ஒரு அற்புதமான விஷயம் ரஜினிகாந்த் அவர்கள் செஞ்சாங்க. என்னென்னா, என்னை வந்து வீட்டுக்கு சாப்பிட கூப்பிட்டாங்க, லதா ரஜினிகாந்த் அவர்கள் உணவு பரிமாறினாங்க. சாப்பிட்டுட்டு இருக்கும்போது அதை வந்து ஒரு புகைப்படம் எடுத்து அந்த புகைப்படம் என்னுடைய மனைவிக்கு என்னுடைய மனைவியினுடைய கண்களுக்கு படுற மாதிரி அந்த புகைப்படம், அதாவது என் மனைவிக்கு போய் அந்த புகைப்படம் சேர்ற மாதிரி ஒரு விஷயத்தை ரஜினிகாந்த் அவர்கள் செஞ்சிட்டாங்க. அந்த புகைப்படத்தை பார்த்த உடனே என்னோட மனைவிக்கு மிகப்பெரிய சந்தோஷம். ஒரு மிகப்பெரிய சூப்பர் ஸ்டாருடைய வீட்டில் தன்னுடைய கணவரை அவருக்கு சரிசமமாக நடத்துறத பார்த்து ரொம்பவே சந்தோஷப்பட்டிருக்காங்க. அப்போவே ரஜினிகாந்த் அவர்கிட்ட இருக்கக்கூடிய அந்த நல்ல விஷயத்த நான் வந்து புரிஞ்சுக்கிட்டேன். அது மட்டும் இல்லாமல் ஒருத்தரை நம்ம வந்து விருந்துக்கு அழைக்கிறோம், நம்முடைய வீட்டுக்கு வந்து அழைக்கிறோம் அப்படிங்கும்போது எந்த விதத்துலேயும் அவங்களுக்கு வந்து தாழ்வு மனப்பான்மை வந்து வந்துடவே கூடாது அப்படிங்கிறதுல எவ்வளவு கவனத்தோடு ரஜினிகாந்த் அவர்கள் இருந்திருக்காங்க. அது மாதிரி இல்லத்திற்கு வரக்கூடியவர்களை முழு மகிழ்ச்சியோடு அவர்களை வந்து ஏற்று, அவர்களுடைய வருகையை ஏற்று, அவர்களுக்கு நம்ம வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு அன்பையும் சேர்த்து அந்த ஒரு விருந்தில் வந்து கொடுக்கணும். அதுதான் வந்து அவங்களுடைய மனசில் என்றைக்குமே நீடித்து நிலைக்கக்கூடிய அளவுக்கு ஒரு பாதிப்பை ஒரு தாக்கத்தை வந்து ஏற்படுத்தும் அப்படிங்கிறதையும் ரஜினிகாந்த் அவர்கள் நல்லா புரிஞ்சு எந்த அளவுக்கு தெளிவோடு இருந்திருக்காங்க அப்படிங்கிறதையும் நான் வந்து புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லியும் ரொம்பவும் நெகிழ்ச்சியோட முத்தப்பா அவர்கள் சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ரஜினிகாந்த் அவர்களுடைய வீட்டில் என்ன நிகழ்ச்சி நடந்தாலுமே உடனடியாக முத்தப்பா அவர்களுடைய வீட்டுக்கு ஒரு கார் வந்துருமா முத்தப்பா அவர்களை அழைச்சிட்டு போகிறதுக்கு. இதையுமே முத்தப்பா அவர்கள் ஒரு பேட்டியில் வந்து மிக நெகிழ்ச்சியோடு வந்து சொல்லியிருக்காங்க. திரையில் ரஜினிகாந்த் அவர்களை பார்த்து பிரமித்து எவ்வளவோ பேர் ரசித்தாலும் கூட, இது மாதிரியான ரஜினிகாந்த் அவர்களுடைய அந்த ரியல் லைஃப் கேரக்டர்ஸ் குணாதிசயங்கள் தான் ரஜினிகாந்த் அவர்களை எப்போதுமே எல்லாரும் மிகப்பெரிய அளவில் செலிப்ரேட் பண்ணுறதுக்கு ஒரு முக்கியமான ரீசன் இதுதான் அப்படிங்கிறதுல இது வந்து ஒரு மிகச்சிறந்த உதாரணம். அதுலேயும் முத்தப்பா அவர்களுக்கும் ரஜினிகாந்த் அவர்களுக்கும் இருக்கக்கூடிய அந்த ஒரு நல்லுறவு ஒரு மிகச்சிறந்த ஒரு உதாரணமாக இருக்குது அப்படிங்கிறதுல மாற்றுக்கிறதே இருக்க முடியாது. நீங்கள் ரஜினிகாந்த் அவர்களுக்கும் முத்தப்பா அவர்களுக்கும் இருக்கக்கூடிய இந்த ஒரு நட்புணர்வு பற்றி, ஒரு தந்தை மகன் ஸ்தானத்தில் இவர்கள் இருக்கக்கூடிய அந்த ஒரு நிலையை பற்றி, இந்த வீடியோ பற்றி உங்களுடைய கருத்துக்களை முழுமையாக கீழே உள்ள கமெண்ட் செக்ஷன் தருவீங்க. மேலே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ண மறந்துடாதீங்க, கண்டிப்பாக அதிகமான பேர் இந்த வீடியோ ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. இது மாதிரி வீடியோஸ் அப்டேட்ஸ் தொடர்ச்சியாக பேர தமிழ் பிள்ளையை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிருக்கேன், கூட பக்கத்தில் பெல் சிங்கிள் கிளிக் பண்ணி வச்சிருக்கேன். தொடர்ந்து பல்வேறு வீடியோக்கள் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.